ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைகள் எல்லாம் நூடுல்ஸு ஃப்ரைடைஸ்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் பாக்கெட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாஸ் பாக்கெட்டு சில நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம், சில நேரம் பார்த்திங்கன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இனிமேல் தூக்கி போடுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக எல்லாரோட ஃப்ரிட்ஜ்லேயும் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். ஆனால் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இந்த சாஸ் பாக்கெட். இப்போ ஒரே ஒரு சாஸ் பாக்கெட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி டோரில் ஃபுல்லாக போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இது போல் நல்லா போட்டு விட்டுறதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்த பழைய ப்ரஷ், நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருக்கும்ல, அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி லைட் லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா படுற மாதிரி இந்த சாசை ஃபுல்லாக பரப்பி விட்டாச்சு. பரப்பி விட்டதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சாஸோடு சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஸோட கலரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி கருப்பாகுது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இதுக்கு மேலே வச்சு தொடச்சி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு இப்போ நான் தொடச்சி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு நல்லாவே க்ளீனாக இருக்கும். இதே போல் அந்த துணியில் வந்து ஈரம் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தொடச்சி விட்டிங்கனாலே ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இனிமேல் இந்த மாதிரி சாஸ் பாக்கெட் கிடச்சிருந்துச்சுன்னா வேஸ்ட்டுன்னு தூக்கிப்படாதீங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவையும் இப்போ இருந்த வீடியோவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.